உங்கள் டீமு தூங்கிட்டு இருக்கா, வேலை பக்கம் மாட்டுக்கா, சீக்கிரட்டாக இருக்காங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குது, எது நடக்குது, என்ன செஞ்சாலும் சரி தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இருக்கா. என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு சொல்லித்தட்ட இந்த சீக்ரெட் வந்து நான் என் ஃபேமிலியில், என் டீமில், என் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில், என்னோடய கம்பெனிஸ், ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸு, என்கிட்ட ட்ரைனிங் எடுக்க வரவங்க எல்லாருக்கிட்டும் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த டெக்னிக், அந்த சீக்ரெட் நாங்களுக்கு உங்களுக்கு நீ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு, உங்கள் டீமை விட நீங்கள் பல மடங்கு ஒர்க் பண்ணணும், அவங்கள விட செம ஸ்மார்ட்டாக இருக்கணும். படிப்புலையும் சரி, புக்கு படிக்கலையும் சரி, உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் சரி, நீங்கள் கொடுக்குற டைமிங் சரி, புத்திசாலித்தனமாக வேலை பார்க்கறது, யோசிக்கிறது, இனிஷியேட்டிவ் எடுக்கிறது சரி, ஒன்றுமே இல்லாத இடத்துல நீங்கள் போய் இனிஷியேட்டிவ் எடுக்க சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கணும். உங்கள் டீம் வந்து 2 மணி நேரம் வேலை செஞ்சுன்னா நீங்கள் 10 மணி நேரம் வேலை செய்யணும். உங்கள் டீம் 2 நாள் என்ன சொல்லுவாங்க, அவங்க 10 நாள் லீவ் எடுத்தாங்கன்னா நீங்கள் 2 நாள் தான் லீவ் எடுக்கணும். எல்லா உங்கள் டீமை விட ரொம்ப, இப்போ நிறைய நிறைய பேர் என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்க வந்து அவங்க அப்ளைன்னு பார்க்கும்போது டம்மி பீஸாக தெரியும். ஏன்னா இது அதே 1947 மாடலில் வந்து அரைச்சிட்டு இருப்பாங்க. அதில் ஈகோ வேறு இருக்கும், நம்ம எவ்வளோ பெரிய ட்ரைனரு, இவனோட்டாம் போய் நம்ம ட்ரைனிங் எடுக்கணுமா அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க டவுன்லைன் அவங்களை டம்மி பீஸை பார்ப்பாங்க, அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க எந்த அளவு தன்னை நாலேஜ் படுத்திட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அதை அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி என்னச்சு அப்ளைன் ஆகி போச்சு அப்படி தலையில் அடிச்சுட்டு கூடவே போவாங்க, அப்படி ஒரு லீடராக இருக்காதிங்க. நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற இந்த சீக்ரெட் வந்து என் லைஃப்பில் நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து யாருக்காகவும் நீங்கள் ஸ்டாப் ஆகக்கூடாது, நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு ஆளாக நீங்கள் மாறணும். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போடா, நான் போய்கிட்டே இருப்பேன். இதுதான் சீக்ரெட். இதை கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், செய்கிறதுக்கு டப்பா டப்பா டங்கு வர அந்த பேரும். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர், அவர் வந்து 4 மணி நேரம் தூங்குதார். மறு எத்தனை 14 மணி நேரமா, எத்தனை மணி நேரம், 22, எத்தனை மணி நேரம் வேலை பார்க்க மீதி உள்ள நேரம். இவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து ரெண்டு பேராக ரெண்டு டீமாக வேலை பார்க்குமா, காலையில் வேலை பார்க்குறது வரதால், நைட்டில் வேலை பார்க்குறது ஒரு ஆள். ஏன்னா ஒருத்தர் கூட ஒரு யாராலையும் வேலை பார்க்க முடியாது, எவன் வேலை பார்க்க முடியும் நைட்டில்? காலையில் 3 மணி 4 மணிலேருந்து 4 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருமா, நான் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 12-1 மணி வரைக்கும் மீட்டிங், 12 மணி வரைக்கும் ட்ரைனிங், 12 வரைக்கும் மீட்டிங்கு, அவர் வேலை பார்த்துட்டே இருப்பார். எவனாவது இவ்வளோ நேரம் கூட வந்து வேலை பார்க்க முடியுமா? வேலை பார்க்குறவங்க எல்லாம் ரெண்டு குரூப் பிரிச்சுடுவாங்க, காலையில் நீ வேலை பாரு, சாயங்காலம் நான் வேலை பாரு. இந்த மாதிரி ஒரு லீடர்கிட்ட எவனாவது வேலை செய்யாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? டங்கு வர அஞ்சு பேர் ஓடி போயிடுவாங்க. அப்படியேப்பட்ட லீடராக நீங்கள் இருக்கணும். ஒரே ஒரு சீக்ரெட் ஃபாலோ பண்ணுங்கள், நீ வரையோ வரலையோ நான் போய்கிட்டே இருக்கேன். என்னோடய எல்லா சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய ரொம்ப பர்சனல் விஷயத்தை இன்றைக்கி பேசுகிறேன். என்னோட தெரியும், நான் வந்து கல்யாணம் முடிக்கும்போது எனக்கு ஒரு 5000 சம்பளம், எங்கள் தங்கச்சி மாப்பிள்ள தான் எனக்கு 20000 வீட்டு டெபாசிட்லாம் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வந்து எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து ஸ்பான்சர், ரொம்ப கஷ்டப்படுத்தார் மாப்பிள்ள அப்படின்னு எனக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி தருணத்துலேயும் நான் என்னோட நோக்க, நான் என்ன போகணுமோ அதை நான் போய்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து ஃப்ளாட் வாங்கணும், நல்ல லக்ஸரியஸாக வாழணும், 5000 சம்பளத்தின்ட்டு கனவு பார்த்தீங்களா, லக்ஸரியஸாக வாழணும் அப்படி இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வந்து இருக்கிறத வச்சு போதும், ரோஸ் வயிற்றில் இருக்கும்போது தண்ணியெல்லாம் ஒழுவும், நைட்டில் ஃபுல்லாக என் ஒய்ஃப் அந்த சட்டி வச்சுட்டு வச்சுருப்பாங்க, அது நிறைஞ்ச உடனே மாற்றணும், சின்ன சட்டி அது மாறிட்டே இருக்கும், இல்லைன்னா படுக்கையெல்லாம் ஈரமாயிரும். இந்த மாதிரி நான் சொன்ன இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு வாழ வேண்டாம், நான் முடிவு பண்ணேன். என் ஃபேமிலி என்ன பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு வாழணும், எனக்கு இப்படிலாம் வாழ முடியாது, ஓகே எனஃப் இஸ் எனஃப், நான் முடிவு பண்ணேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கம்பெனியில் ஃபுல்லாக பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன், ரோஸு வயிற்றில் இருக்கும்போது வளைகாப்புக்கு நான் கிடையாது. ஒரு அப்பனா, ஒரு புருஷனா எவ்வளோ கொடூரமாக நான் இருந்திருக்கேன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வாழ வேண்டாம். இந்த மாதிரி வாடகை வீட்டில், உளுற வீட்டில், ஓட்ட வீட்டில்,
எனக்கு வாழ வேண்டாம், அதில் நான் குறியாக இருந்தேன். அதுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ணதுக்கு ரெடி, யாரை வேணாலும் கடந்து போகிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். எனக்கும் எங்கள் மாமியார் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துச்சு இந்த நாள். அவங்க ரொம்ப கொடூரமாக என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. யாருக்கு போய் நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம், இவ்வளோ கொடூரமானவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அவங்களுக்கு விசேஷம்தான் எல்லாம், அவங்க சொந்தக்காரன் விசேஷம்லாம் அவங்களுக்கு. நான் அப்படி இல்லை, அது ரொம்ப கொடூரமான விஷயம் ஆயிடுச்சு. நான் ஸ்டாப் ஆகலை. அன்னைக்கு ரோஸ் வயிற்றில் இருக்கும்போது அவளுக்கு வளகப்பு நடந்துச்சு. அன்னைக்கு தான் நான் கம்பெனியில் ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். 1 crore 80,000, 1 crore 80 lakhs எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கம்பெனிக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். நான் அப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளியாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு அப்புறம், இந்த ப்ரெசன்டேஷன்க்காக நான் 3 நாள் தூங்கலை. ரவ்வும் பகலும் என் வர ஐடியாஸ்லாம் நான் வந்து டெவலப் பண்ணிட்டு அதை போய் கொடுத்துட்டு, அந்த ப்ரொமோஷன் அந்த அந்த ப்ரெசன்டேஷன் பிஸ்னஸ் எப்படி பண்ணலான்னு கொடுத்த உடனே என்னை டைரெக்டாக கம்பெனி பேரூரில் எடுத்தாங்க. கம்பெனி பேரூரில் எடுத்தோன்னா வேர்ல்டில் டாப் 5 கம்பெனிஸில் உள்ள கம்பெனி, அது உலகத்திலே டாப் 5 கம்பெனிஸ் என்னன்னு பாருங்கள். அதில் எனக்கு பேரூரில் வந்த உடனே பேங்க் வந்து எனக்கு 9 லட்சரூபா லோன் சேங்ஷன் பண்ணாங்க. ஆனால் அந்த தைரியம் இல்லை, அந்த மாதம் மாதம் பணம் கட்டணும், அந்த ரிஸ்க் எடுக்கலைண்ணா, எனக்கு பயம். அதுக்கப்புறம் 30,000 மாதம் கட்டிகிட்டு இருக்கேன், அது ஒரு பக்கம். பட் அந்த 5,000 4,000 கட்டுறதுக்கு பயம். தங்கச்சிக்கு லோன் வாங்கி கொடுத்தேன், அந்த கதை உங்களுக்கு தெரியும். தங்கச்சிக்கு லோன் வாங்கி கொடுத்தேன். அவன் என்ன சொன்னால், நீ அந்த வீட்டில் போயிருந்துக்கா, எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது, ஏன்னா ஃப்ளாட் ரொம்ப தூரமாக வாங்கியிருந்தேண்ணா, ஸ்கூலுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கு, நீ போயிருண்ணா. எனக்கு அதை விட வேறு விஷயம் என்ன இருக்குது, ஏன்னா அந்த ஃப்ளாட்டே என் பேரில் தான் இருக்குது, நான் தான் வாங்கியிருக்கேன், ஆனால் நீ போயிரு அப்படின்னா ஓகே அப்படின்னு நான் போயிட்டேன். நான் சொல்கிறேன், அப்போ தான் ரோஸ் பிறந்துட்டா. ரோஸ் பிறந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு மூவ் ஆகிறோம். யார் வந்தாலும் வராட்டாலும் நான் போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிகிட்ருக்கேன். நான் சொன்னேன், நீ வந்தாலும் வராட்டினாலும் சரி நான் போவேன். என்ன நடந்துச்சு தெரியுமா, எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க அங்கே போகக்கூடாது. ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, என் ஒய்ஃப் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான், அவங்களுக்கு பையங்களும் கிடையாது. அதனால் எங்கேயும் போகக்கூடாது, என் குழந்தைய பக்கத்துல வச்சு பார்த்துக்கணும், அதுவும் கை குழந்தை, இன்னும்மா பார்க்கறதுக்கு யார் இருக்கா. நான் போகிறது சரியான தூரம், அங்கே வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ், அது ஃபுல்லாக ஃப்ளாட், எல்லோரும் கதை உடைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லோரும் சாலிலேருந்து பழக்கம், சாலிலனா எப்பவும் கதை திறந்துருக்கும், அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது, என்ன வீட்டில் என்ன கறி வைக்காங்க எல்லாம் தெரியும். ஆனால் அங்கே வந்து ஃப்ளாட், அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் போகும்போது இவங்க சொன்னால் முடியாது, இவ்வளோ அங்கே கூப்பிட்டு போதீங்க, இவங்க இருக்கட்டும், கொஞ்சம் பிள்ளை பெரியவளம் ஆனதுக்கப்புறம் 1 வயசு 2 வயசுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் கூப்பிட்டுப்பாங்க. நான் போய்கிட்டே இருப்பேன், நீங்கள் வரணுன்னா வாங்க, இல்லைன்னா வராதிங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துறீங்களா, பொண்டாட்டியும் பிள்ளையும். குழந்தை பிறந்த 40 நாள் கூட ஆகலை. நான் சொல்கிறேன், நான் அங்கே தான் போவேன், நீங்கள் வரணும் வாங்க, இல்லாட்ட உங்கள் குழந்தைய நீங்கள் வச்சு பார்த்துட்டே இருங்க, நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன், நான் பார்த்துட்டு போகிறேன் இல்லை. ஆனால் எனக்கு ஃப்ளாட்டில் தான் இருக்கணும், நான் ஐ ஆம் கோயிங் டு த டாப், நான் போய்கிட்டே இருப்பேன், நீ வந்தேன்னா வாங்க, வரலன்னா விட்டுருங்கன்னு ஒரே ஐடியாவில் பெரிய சண்டை வந்துச்சு, பெரிய தரம் இருந்துச்சு. நான் போயிட்டேன், நான் வீடு ஷிஃப்ட் பண்ணேன், கழிப்பு நாங்கள் போய் இருந்துட்டேன், நீங்கள் வந்தாலும் சரி வரணும் சரிண்ணு. கரெக்டாக ஒரு 40 டேஸில் என் ஒய்ஃப் வந்துட்டாங்க. என் கல்லானாலும் கலவன் புல்லானாலும் பிடிச்சி இருந்தாங்க, இங்கே என்ன இருந்தாலும் சரி இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மனக்கசப்பு, பயங்கர மனக்கசப்பு. நாங்கள் 8 மாதம் 1 வருஷம் பேசவே இல்லை இந்த விஷயனால். சொல்லுதான் புரியுதான், என்ன சொல்லுதுன்னு, நான் என்ன செய்ய போகிறோம் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நீ வந்தாலும் சரி வரணும்னு சரி. யார் எல்லோரும் ஒய்ஃபுக்காகவும் குழந்தைக்காகவும் தான் உழைப்பாங்க, நான் அவங்கள கூட தியாகம் பண்ணதுக்கு ரெடி, நான் எதை போகணுமோ அது. இந்த மாதிரி நீங்கள் தியாகம் பண்ணிங்கன்னா உருப்பட முடியும். இல்லாட்ட டீம் என்ன சொல்லுவாங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் தூங்கிட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்காப்பா, வா நானும் பக்கத்தில் கொடுத்துட்டுறேன் அப்படின்னு தூங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காது. உங்கள் டீம் வரலையா, நீங்கள் மூவ் ஆகி போய்கிட்டே இருங்க, எல்லா நேரத்தையும் குப்பையில் போட்டு நீங்கள் போயிட்டே இருங்க, அப்போ தான் அவனுக்கு என்னென்னு தெரியும். நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க, மூவ் ஆகிட்டே இருங்க. இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் ட்ரைனிங் வருவானே, நான் சொல்கிறது என்னென்னா சும்மா ட்ரைனிங்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே அப்படியே ஆ ஊ ஆ ஊ ரொம்ப சும்மாட்டு போய்ட்டு அதில் போயிடுவாங்க. இப்போ போ, ஆனால் நீ எப்போ வர்றப்போ அப்போ அப்படியே பார்த்து நீ எப்போ வருவோ அது கூட தெரியும் அப்படின்னு. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு, சார் எனக்கு இது படிக்கணும் அப்படியா, நான் ஒரு காலத்தில் 5,000 ஃபீஸ் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. 5,000 ரூபாயா 100 ரூபாயா அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்தாங்க, நீங்கள் கண்டிப்பாக படிக்க தான் சரி நினைக்க வந்துட்டு வா. ஆ இப்போ எவ்வளோ ஃபீஸ் சார், இப்போ 50,000 ரூபா ஃபீஸ். 50,000 ரூபாயா நீ அன்னைக்கு போனால் வரலை, இன்றைக்கி அது 50,000 ஃபீஸு. நான் சொல்ல, நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னு நீ கேளுங்க. அப்புறம் ஐயோ அப்போ 100 ரூபாயா அப்போது, நான் சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுவா, நான் 5 லட்சரூபா ஃபீஸ் வாங்குவேன், அப்போ உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு. அட பாவி என்ன இப்படி இருக்கானா, நான் போய்கிட்டே இருப்பேன், நீ வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, நீட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணாட்டாலும் சரி, எந்த கதையும் கிடையாது, எதுவுமே இன்னும் ஸ்டாப் பண்ணாது, நான் போய்கிட்டே இருப்பேன்.
ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்கள் ஃபேமிலிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்லையும் சரி, உங்கள் டீம்லையும் சரி, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவனையும் நம்பி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ 50,000 ரூபாய் அப்படின்னு கேட்டால் நாளைக்கு வந்து என் நோக்கம் வந்து நான் 4 லட்சத்தை நோக்கி போகிறேன். ஒரு நாளைக்கு என்னோடய ட்ரைனிங்க்கு 4 லட்சரூபா வேணும். ஓகே, இதுதான் என்னோட டார்கெட். இப்போ யாராவது 40-50,000த்துக்கு வாங்கிட்டாங்கன்னா பாவம், ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ட்ரைனர் கிடையாது. ஒரு நாளைக்கு 4 லட்சம் 5 லட்சம், ஆனால் அந்த அந்த ட்ரைனராக மாறுவேணாம். என்னோடய ட்ரைனிங்ஸில் எவ்வளோ மாற்றங்கள் கொண்டு வர முடியும்? இப்போ சொல்கிறாங்களா, 500 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு 36,000 ரூபா சம்பாதிச்சேன்னு சொல்கிறாங்க இல்லையா? எவ்வளோ பேர் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருதுன்னு தெரியும். அதனால நான் மூவ் ஆகிட்டே இருக்க போகிறேன். நீ என் கூட வந்தாலும் சரி, வரட்டினாலும் சரி, நான் போய்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீம்கிட்ட சொல்லணும். நிறைய பேருக்கு நான் ட்ரைனிங் எடுக்குங்கிற விஷயம் தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என் டீம்கிட்ட அப்பாயின்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் 2 மணி நேரம் உங்கள்கூட பேசுவேன். அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன், ரைட்டா? அச்சா, அதில் செலக்ட் ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப வரும்போது அதுக்கு மேட்ரே வேறு மாதிரி இருக்கும். இப்போ சொன்னால் அந்த கதை. ஸோ நான் போய்கிட்டே இருக்கேன். நீங்கள் வந்தாலும் சரி, வரட்டினாலும் சரி, நான் போய்கிட்டு இருப்பேன். இந்த மேட்ரை நீங்கள் உங்கள் டீம்கிட்ட தெளிவாக சொல்லணும், செய்யணும். இந்த வீடியோவில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னோடய ஒரு நாள் என்னையா பேசுறதுக்கு கூப்பிட்டா 4 லட்சம் 5 லட்சம் என்னோடய காஸ்ட் இருக்கணும். அது நான் குரோ ஆகிறேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் 800 ரூபா வாங்கின நாள் இருந்துச்சு, 2000 ரூபா 2500 வாங்கின நாளுக்கு இருந்துச்சு. இப்போ நான் கார்ப்பரேட் கம்பெனி, யாரும் என்னை எனக்கு கொடுக்கவே முடியாது. இப்போ பிக் பஜாரு, மாருதி, கிருதி, ஹீரோ, ஹீரோ யாருக்கும் என்னை அஃபோர்ட் பண்ண முடியாது. அவ்வளோ என் காஸ்ட் அவங்களால கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் அவங்க ஆகிட்டான், நான் அப்படி ஆகிட்டேன். நீங்கள் குரோ ஆகிடும். சொல்லுங்க, எப்போ உனக்கு பெரிய ஆள்ப்பா, அவங்ககிட்டலாம் வர முடியாது. இப்போ எங்கள் ஸ்கூலில் நான் வந்து 12th படிக்க 10th முடிச்சுட்டு வரும்போது, காமராஜ் மெமோரியல் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல் தாராவியில் இருக்குது, நான் 9th 10th முடிச்சுட்டு நான் வெளியே வந்தோடனே இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நிறைய படித்தேன். அப்போ போய் நான் எங்கள் சார்கிட்ட சொன்னேன், சார் நானும் ட்ரைனிங் கொடுக்கேன் அப்படின்னா, ட்ரைனிங் ஐயோ பிள்ளைலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஐயா, சா நீங்கள் பாருங்கள் நல்லா இருந்துச்சா அப்படின்னா, ஓகே ரைட்டு, 10th டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா 9th தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஆ சரி சார், ஓகே. 9th ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் ட்ரைனிங் கொடுத்து தான், பயங்கர இம்பாக்ட், எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஸ்கூல் வாத்தியார், என்னோடய பிரின்சிபல், எனக்கு மேத்ஸ் சொல்லிக் கொடுத்த சார், எல்லா சாரும் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. நான் ட்ரைனிங் கொடுத்தேன். எந்த ஸ்கூலில் நான் படித்தனோ அதே ஸ்கூலில் நான் ட்ரைனிங் கொடுத்தேன். மேபி நான் ஒரு 12th அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பேன். 2 வருஷத்தில் வந்து திரும்ப நான் வெளியே போய் இன்றைய ட்ரைனிங் கொடுத்தேன். அப்போ வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு முடிஞ்சமா நான் சொன்னேன், என்னையை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுவோம் பண்ணிக்காங்க, என்னையை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண பண்ணிக்காங்க, நாளைக்கு நான் பெரிய ஆளாயிருவேன், அப்போ நான் வந்து இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். எங்கள் பிரின்சிபல் என்னடா அவன் எப்படி சொல்கிறாரு, அடி எவ்வளோ கொழுப்பு ஓடுங்க அப்படின்றாரு. சார் யூஸ் பண்ணிக்காங்க, பரவாயில்ல, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு எனக்கு 2-3 பேட்ச் கொடுத்தாங்க. 25வது வருஷம் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் கெட் டுகெதர் வச்சோம். அப்போது அதே பிரின்சிபல், பிரின்சிபல் வந்து மாறிட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து சராக இருந்தாங்க. இப்போ வந்து அப்போ வந்து எனக்கு ஜியோகிராஃபி சார் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க பிரின்சிபல், நான் இருக்கும்போது பிரின்சிபல் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, எப்பா ஏதாவது பார்த்து எங்களுக்கு கைட் பண்ணுங்கப்பா, நீங்கள் கேட்குற அளவு அவ்வளோ ஃபீஸ் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு எங்கள் பிரின்சிபல் சொன்னாங்க. புரியுதான் என்ன சொல்லுதானே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குரோ ஆகிட்டே இருக்கணும், நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், சம்பாதிச்சுட்டே இருக்கணும். என் ஸ்டூடெண்ட்டை நான் சொல்லுவேன், நீங்கள் சீக்கிரம் நான் கொடுத்த படத்தை படிங்க, ஜெயிங்க, ஆக்ஷன் எடுங்க, நடந்துகிட்டே இருங்க. நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். வெறும் படிச்சுட்டு இருக்கேன்னா கதை நடக்காது. இப்போ நான் எல்லாேருக்கும் திரும்ப ரீகேப் போட்டு எல்லார்ட்டையும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், எல்லோரும் ஒழுங்காக படிக்காங்களா படிக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ரீகேப் நான் எதுக்கு கேட்டுட்டு இருக்கேன்னா, நீங்கள் சீக்கிரம் படித்து மேலே வாங்க, ஏன்னா நீங்கள் நாளைக்கு வரலை அப்படின்னா நான் மேலே பெறுவேன். எனக்கு ஃபீஸ் கொடுக்குற தகுதி உங்களுக்கு இருக்கணும். நாளைக்கு நான் மாதம் 1 லட்சம் 2 லட்சம் வாங்குவேன், அந்த தகுதியான ஆளாக நீங்கள் சம்பாரித்து பெரிய ஆள் ஆகுங்க. இப்போ போடுகிற ஏன்னா எனக்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்த ஆளுகள்லாம் போயிட்டாங்க. இப்போது அவங்க இப்போ என் பக்கத்தில் வர முடியாது, இன்னும் அப்படி தான் இருக்காங்க, குரோ ஆகலை. ஸோ சொல்லி கொடுத்த விஷயத்து குரோ ஆகுங்க, இன்னும் முன்னேறிட்டு வாங்க. நான் அவங்கள விட மாட்டேன், கடைசி கூட வச்சுருப்பேன், பட்டு நான் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ என்னால் எவ்வளோ கொடுக்குமோ டைமிங் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். உங்கள் டீம்கிட்ட சொல்லணும், டே நீ வந்தாலும் வரனாலும் போயிட்டே இருப்பேன், நீ வந்தனா உனக்கு நல்லது, இதை செஞ்சனா உனக்கு நல்லது, மற்றது அவசியம். இந்த ஆட்டிடியூடில் வெறும் பாலை காட்டக்கூடாது, நான் அதை செஞ்சிடும், இதை செஞ்சிடும், அப்படி செஞ்சிடும், செஞ்சு காட்டணும். மீட்டிங் அட்டன் பண்ணணும், ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், ப்ராஸ்பெக்ட்ஸ் ஒரு நாளைக்கு 50-60 பேர் ஒரு நாளைக்கு பார்க்கணும். உங்கள் டவுன்லைன் சொல்கிறத நீங்கள் பண்ணணும். நிறைய கம்பெனியில் வந்து சும்மா சொதப்பி விட்டுட்டு டவுன்லோட் வச்சு வேலை பார்ப்பணும். நிறைய ஏமாத்துக்கார பயிலாம் இருக்கணும் சரியா. அது என்ன சொல்லுவாங்க,
டவுன்லைன் கூப்பிட்டா உட்காந்து மொபைலில் விளாண்டுட்டு இருப்பான், போக மாட்டான், பணம் மட்டும் இவனுக்கு வேணும், இந்த மாதிரி இருக்கான். இவ்வளோ மாதிரிலாம் இருந்தால் வந்து எங்கே முன்னேற முடியும் சொல்லுங்கள்? ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நீ வந்தாலும் வராட்டும் சரி நான் போய்கிட்டே இருப்பேன், இன்றைக்கி வந்தானா நல்லது இல்லட்டா போயிடு, உனக்கு பிறகு கஷ்டம், இப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது. ஹலோ, சொல்லக்கூடாது, செஞ்சு காட்டணும். உங்களோட ஆக்ஷன், உங்களோட ரிசல்ட்டு, நீங்கள் பண்ணுற டெடிக்கேஷன் அளவு வைக்கணும். என்னடா மனுஷன் எப்படி வேலை செய்கிறான் அப்படின்னு. என் டீமு காலையில் 5 மணிக்கு மெசேஜ் ஆரம்பிச்சிடும், 6 மணிக்கு மெசேஜ் ஆரம்பிக்கும், நைட்டு 12 மணி வரைக்கும் மெசேஜ் நடந்துகிட்டே இருக்கும். நான் தான் சொல்லுவேன், சரி தூங்க பிள்ளைலாம் போதும் அப்படின்னு, அதுக்கப்புறம் தூங்குவாங்க. இந்த மாதிரி ஓட ஓட நீங்கள் வேலை செஞ்சீங்க, நீங்கள் அப்படி இப்படி ஆளாக இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். புரியுதா? இதை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.